guys, welcome back to our channel. This is Vijay. நம்மோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க நம்மோட சேனல்ல வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, இன்ஸ்டாகிராம்ல நான் வந்து ப்ரொஃபைலோட ரெடி பண்ணணும், அதுக்கான பர்ஃபெக்டான நிச்சு வந்து எனக்கு தெரியல, நான் நிறைய சேனல்ல வந்து பார்த்தேன் பட் அதுக்கான விளக்கங்கள் தனியாக வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்கிலீஷ்ல நிறைய இருக்கு பட் தமிழ்ல வந்து நமக்கு அவ்வளோவா விளக்கங்கள் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு வீடியோவில் இப்போ இந்த 2022ல் எந்த நிச் அதிகமான ப்ராஃபிட்டபுளாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நிறைய நிச்செல்லாம் வந்து இருக்குது, ஆனால் இன்னைக்கு அந்த வீடியோவில் டாப் ஃபைவ்ல இருக்கக்கூடிய அந்த அஞ்சு நிச்சயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா, நீங்களும் வந்து ஒரு பேஜஸ் வந்து க்ரியேட் பண்ணி அதை வந்து உங்களால் வந்து க்ரோ பண்ணிக்க முடியும். இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய டாப் ஃபைவ் ப்ராஃபிட்டபிள் நிச்சயத்தை வந்து நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போது வீடியோ கொஞ்சம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்க அப்படின்னா, இதை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா கீழே இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கும், அது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய இந்த மாதிரி எல்லா விதமான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடியே வந்துட்டுருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் சோசியல் மீடியாவில் எப்படி ஏன் பண்ணால் அப்படின்னு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வந்துருக்கும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். லிஸ்ட்ல இருக்கக்கூடிய டாப் ஃபைவ் ப்ராஃபிட்டபிள் நிச்சஸ் என்ன என்ன அப்படின்னா, முதல் இருக்கக்கூடிய அது வந்து டிராவல் அப்படிங்கிறது. ஸோ நிறையவே இந்த டிராவலிங் நிச்சு வந்து கண்டிப்பாக வந்து நிறைய ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, புது புது இடங்கள்ல புது புது விஷயங்கள் நம்ம விசுவலைஸ் பண்ணும்போது அதில் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும், உடனே வந்து ஃபாலோ பண்ணிடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொஃபைல் இருக்கு, வெறும் அஞ்சே அஞ்சு ரீல்ஸ் மட்டும் தான் போட்டிருக்காங்க பட் அவங்களுக்கு 10,000 ஃபாலோவர்ஸ்க்கு மேலே வந்து இருக்கு. எதனால அப்படின்னா, அந்த அஞ்சு ரீல்ஸ்ல டிராவல் வெவ்வேறு இடங்கள்ல வந்து பண்ண ஒரு ரீல்ஸ், அதனால அவங்களுக்கு டக்குன்னு வந்து அந்த வீடியோ அப்படிங்கிறது வைரல் ஆயிடுச்சு. நம்மளோட இன்ஸ்டாகிராம் அல்கோரிதம் படி ரீல்ஸ் வந்து யார் அந்த ஃபர்ஸ்ட் 5 செகண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக பார்க்குறாங்களோ அவங்க அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து நிறையா வைரல் ஆகும் அப்படிங்கிறது ஒரு அல்கோரிதத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். அதனால அந்த புதுசாக ஒரு விஷயத்தை வந்து காட்டும் போது அவங்க நிறைய பேர் கண்டினியூஸாக பார்க்க அந்த வீடியோ நிறைய வைரல் ஆகி அந்த சேனல் அந்த பேஜஸை வந்து நிறைய வந்து ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. ஸோ நாம் வந்து உங்களுக்கு அந்த ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ட்ராவல் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா வந்து நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவது இருக்கக்கூடிய அது பியூட்டி. இன்ஸ்டாகிராமை பொறுத்தவரைக்கும் இந்த பியூட்டி அப்படிங்கக்கூடிய ஒரு நிச்சு வந்து தனியாக ஒரு இடத்தையே வந்து பிடிச்சிருக்குங்க. ஏன்னா நிறைய லேடிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பியூட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது என்ன வேணா இருக்கலாம், ஒரு ப்ராடக்டாக இருக்கலாம் அப்படின்னா, ஒரு டிப்ஸாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் வந்து நிறைய வந்து தேடி கண்டுபிடிச்சி அதை ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எத்தனை பேர் இந்த பியூட்டி அப்படிங்கிற ஒரு பேஜை வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு. நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய மூணாவது ஒரு கேட்டகரி என்ன அப்படின்னா ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் அப்படிங்கிறது தான். நிறைய பேருக்கு இந்த ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் ரொம்பவே தேவைப்படுது, அதனால என்ன பண்ணுவாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. இந்த கேட்டகரியில் நீங்கள் ஒரு பேஜை வந்து கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா அதில் நிறையா ஃபாலோவர்ஸ் வந்து உங்களை கெயின் பண்ணிக்க முடியும். அதில் நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்லலாம் அப்படின்னா, உங்களோட ஹெல்த் டிப்ஸ் வந்து நீங்கள் கூகுளே போயிட்டு ஹெல்த் டிப்ஸ்ன்னு போட்டிங்கன்னா நிறைய எக்கச்சக்கமான விஷயங்கள் வரும். அதை ஒரு சில விஷயங்களை நீங்கள் எடுத்து வந்து நீங்கள் கரெக்டாக ஒன்று ரீல்ஸாக பண்ணி போடலாம் அப்படின்னு ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணி அதை வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம். இந்த நிச்சுக்கும் தனி ஒரு இடமே இருக்குது இன்ஸ்டாகிராமை பொறுத்த வரைக்கும். நிறைய பேர் ஜிம் போயிட்டு ஜிம் ஒர்க் அவுட்லாம் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த ஜிம் ஒர்க் அவுட்லாம் வந்து அவங்க ரீல்ஸாக வந்து பண்ணி போடுவாங்க, அவங்களுக்கும் நிறைய ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு இன்ஸ்டாகிராமில் போயிட்டு இந்த மாதிரி நிச்சஸில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாகவே அவங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காங்க. கம்மியான போஸ்ட் தான் போட்டிருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து நிறைய எக்கச்சக்கமான ஃபாலோவர்ஸ் வந்து இருந்துட்டு இருக்கு. நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய நாலாவது ஒரு இடத்துல ஃபேஷன் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்கு. ஃபேஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் டைம்ல அவ்வளோ க்ரோத் வந்து இருக்கிறது இல்லைங்க. ஸ்டார்டிங் அவங்க ஒரு பேஜ் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து ஒரு க்ரோத் இருக்கிறதுல ஒரு பர்டிகுலர் ஆடியன்ஸ் வந்ததுக்கப்புறம் அந்த க்ரோத் டபுள் மடங்கு அப்படியே வந்து வளருது. எதனால அப்படின்னா ஸ்டார்டிங் டைம்ல வந்து ஃபேஷன் அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் வந்து அதில் மைனஸ் பாயிண்ட் நிறைய இருக்கு, ஆனால் அதை வந்து அவங்க டேக்கிள் பண்ணி அவங்க வந்து ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை விட 10% வரைக்கும் வந்து அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு அவங்க கான்ஃபிடென்ட்டாக நம்புறனால தான் அவங்க கண்டிப்பாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு டெக்ஸ்டைல் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுவீங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறதா இருக்கட்டும், இது மாதிரி ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. அதுவும் புது புது டிசைனில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை மட்டும்தான் வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோம். அந்த மாதிரி பண்ணும்போது ஸ்டார்டிங் டைமில் கொஞ்சம் பேர் தான்
பார்ப்பாங்க. நீங்க அட்வர்டைஸ்மெண்ட்ல நிறைய கொடுக்க 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 உங்களோட ஃபாலோவர்ஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனா போதும், ஃபாலோவர்ஸ் அப்படி டபுள் மடங்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆவாங்க. இதை இங்கே டைரக்டாகவே வந்து பார்க்க முடியும். இந்த ஃபேஷன் அப்படிங்கிறது ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் போக 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 உங்களுக்கு அதிகமான ஃபாலோவர்ஸையும் அதிகமான ப்ராஃபிட்டபிளையும் வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். லிஸ்ட்ல அஞ்சாவது இருக்கக்கூடிய எஜுகேஷன் கேட்டகரி. நீங்க ஒரு விஷயத்தை நீங்க நிறைய பேருக்கு சொல்லித்தரது மூலமா உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா? என்டர்டைன் மட்டுமே வந்து ஃபாலோவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்க அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து தப்புங்க. ஒரு விஷயத்தை நீங்க சொல்லிக் கொடுக்கறது மூலமாகவும் உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக முடியும், அது மூலமாகவும் உங்களால் சம்பாதிக்க முடியும். இது வந்து ஒரு ப்ராஃபிட்டபிளான ஒரு நிச்சு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. என்ன ரீசன்னா இப்போ இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய 80% ஆஃப் பீப்புள் வந்து வளர்ந்துருக்கக்கூடிய பீப்புளில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து எஜுகேட் பண்ணி தான் வந்து அவங்க வந்து முன்னுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற நீங்கள் தெரிஞ்சுக்காங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து மக்கள்கிட்ட சொல்லிக் கொடுக்கறதுனால அவங்க வந்து அதிகமான ஃபாலோவர்ஸையும் வச்சுருக்காங்க, அதிகமான ப்ராஃபிட்டபிளும் உங்களுக்கு வந்து இருக்கு. ஸோ அப்படி நீங்கள் ஏதாவது புதுசாக இருந்து ஏதாவது ஒன்று சொல்லித்தரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதுக்கான புதுசாக ஒரு சேனல் கிரியேட் பண்ணி அதுலேருந்து ஒரு சில விஷயத்தான் நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். அது என்ன வேணால் இருக்கலாம், சின்னதுலேருந்து பெருசாக வரைக்கும் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக் கொடுக்கலாம். நீங்கள் அப்படி எஜுகேட் பண்ணுற மூலமாக உங்களோட சேனல் வந்து ரொம்பவே அழகாக வந்து வளரும். இதுதான் வந்து இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த 5 பெஸ்ட் ப்ராஃபிட்டபிள் நிச் இன்ஸ்டாகிராமை பொறுத்த வரைக்கும். இந்த 5 நிச்சஸுமே ஃபாலோவர்ஸை மட்டுமே இன்க்ரீஸ் பண்ணுறது கிடையாதுங்க நம்மளோட கான்செப்ட். இது மூலமாக நம்மளால் ஏர்ன் பண்ணவும் முடியும். இதை நீங்கள் பர்ஃபெக்டாக கொண்டு போனீங்க, பர்ஃபெக்டான டைமில் ஸ்டார்ட் பண்ணி பர்ஃபெக்டாக வந்து நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களால் இதுலேருந்து ப்ராஃபிட்டபிளும் பார்க்க முடியும், ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கான ஏர்னிங் மெத்தட்ஸ் நமக்கு நிறையவே இருக்குது. இன்ஸ்டாகிராமை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமாக வந்து நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கான வீடியோ நம்ம ஆல்ரெடி வந்து சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம், நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா நீங்கள் டேரக்டாக போய் பார்த்துக்கோங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கீழ் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். நானும் வந்து பார்ட் டைமாக வந்து அஃப்லேட் மார்க்கெட்டிங் பண்ணியிருக்கேன். அஃப்லேட் மார்க்கெட்டிங் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு உங்களுக்கு நான் வந்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நான் அஃப்லேட் மார்க்கெட்டிங் மூலமாக டெய்லி 2000 to 8000 rupees ஏர்ன் பண்ண முடியும். நான் பல வீடியோக்கள் வந்து சொல்லியிருக்கோம். நீங்கள் நம்பிக்கை உங்களுக்கு இது வரைக்கும் இந்த நம்பிக்கை வரல அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஐடி செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, நீங்களும் வந்து பண்ணலாம் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா எனக்கு டேரக்டாக மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுறேன். ஓகே காஸ், இதுதான் இன்னைக்கு நான் வீடியோ சொல்ல நினச்சது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ கிளியர் கூட லைக் பண்ண கிளிக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பல வீடியோக்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டைமிங்கில் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரை டாட்டா, பை பாய்.